மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த தாமிரபரணியோட தண்ணிய பத்தி ஒரு சின்ன விளக்கம் ஐயா கொடுக்கறாங்க. ஏனா அவங்க அந்த கரையோரமா தான் இருந்துட்டாங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கரையோரம் தானா. இந்த தாமிரபரணி தண்ணி எப்படி, அதோட சுவை எப்படி, அதோட சத்துக்கள் எப்படி, இத குடிச்சா என்னென்ன நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கமா ஒரு நமக்கு சொல்ல போறாங்க. இத கேட்டு பாருங்க ஐயா, சொல்லுங்க தாமிரபரணி தண்ணி எப்படி சொல்லுங்க. தாமிரபரணி யாரு? இந்த தாமிரபரணி யாரு? இதை பொதிகை மலையிலிருந்து உருவாகி அப்படியே நதி வருகின்றது. இது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி மேலே போய் பொதிகை மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோளை மாதிரி தான் இருக்கும், ஊற்று மாதிரி தான் இருக்கும். அந்த ஊர் மாதிரிங்கிறது அதுலேருந்து பொங்கி பொங்கி இந்த தண்ணி இப்படி வரும். இந்த பகுதி அது அப்படியும் படர்ந்து ஏக அங்கே மேலே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் நிறைய இருக்குது. அதுலேருந்து தவழ்ந்து வந்து மலைப்பகுதியில் வந்து இறங்கி அந்த தண்ணியானது நேராக வந்து டேம்லேருந்து நிரம்புது. இந்த தண்ணியுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% மூலிகை, 100% மூலிகை தண்ணி. இந்த தண்ணி வந்து ரொம்ப கனமானது, 100% கனமானது. இந்த தண்ணி நீங்கள் காரா டேம்லேருந்து 1 லிட்டர் 1 பாட்டில் தண்ணி எடுத்து அளவு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை 1 கிலோன்னா 1 கிலோ 100 இருக்கும். அதே தண்ணி நீங்கள் கீழே அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விலை குறையும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் உடலில் மேலே குளித்தாலே போதும் சகல வியாதியும் இந்த தண்ணியில் போயிடும். ஆமாம், இந்த மூலிகை இந்த மூலிகை நிறைந்த தண்ணி, இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு வந்து தாமிரம் நிறையா இருப்பதனால குளிப்பதனால இந்த தண்ணி வந்து உடம்புல மேலிப்பட்டு கருக்கும். கருப்பு தண்ணி என்ன காரணம்னா உடம்பு வந்து பவர், அதாவது தாமிரம் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே ஏறதுனால அந்த இந்த இடங்கள் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் மாதிரி உடம்பு பவர் நல்லாயிருக்கும். நரம்பு மண்டலங்கள்லாம் உணர்ச்சி பொங்கி இருக்கும் இந்த இடங்கள். அது மாதிரி குளிக்க குளிக்க ரொம்ப வெளியே வராத அளவுக்கு ஆசைகள் தோன்றும் இந்த இடம். தாமிரபரணி என் வாழ்க்கையில் நான் என் அம்மாவோட நேசிப்பது என் இந்த நதியை தான். ஆமாம் 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 என் கேட்டிங்கன்னா நான் இந்த ஊர்லேயே தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். எனக்கு வயசு 50 ஆகுது. ஆனால் இந்த இந்நாள் வரைக்கும் இயற்கை கிளாமல் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வேறு எது மனைவி மக்கள் கூட எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு இயற்கை தான் முக்கியம். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மனிதன் வாழ்வது இறப்பதும் எல்லாமே இயற்கையில் தான் போகிறோம். அதனால் வாழ்வது எல்லாம் பந்தம்னா சும்மா ஒரு மாய வாழ்க்கை தான். நம்ம வாழ்கிறது மாய வாழ்க்கை தான், நிஜ வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது. ஆனால் உண்மையில் யாராக இருந்தாலும் சரி இயற்கையை வந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், தயவுசெய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. அது மட்டும் உங்கள் இதெல்லாம் மண்டாடி கேட்டுக்கொள்கிறேன். பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து இந்த தண்ணி போதும், இந்த ஆற்று ஓரத்துலேயே நான் இருந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க இங்கேயே இருக்கிறவங்களுக்கே எப்படி இருக்குன்னா நாமெல்லாம் நகரம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே எப்படி இருக்கோம், அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம்னா எப்படி நெப்பேற்பட்ட ஒரு இடம்னு யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம இயற்கை கெடாமல் அந்த இயற்கையை வந்து இயற்கையை அழிக்காமல் நம்ம இந்த வளங்களை பாதுகாக்கணும். நாம தான் வந்து அதுக்கு வந்து முன்னோடியாக இருக்கணும். நம்ம சந்ததிகள் அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வந்து பல விஷயங்களை கொண்டு போகணும், பல இயற்கை வகையான விஷயங்களை கொண்டு போகணும். கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கையை ஆமாம் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் ஐயா சொன்னது மாதிரி. அதனால் வந்து ஆமாம் அவங்க வந்து மன்றாடி கேட்குறாங்கிறாங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு அப்போ வந்து அவங்க இந்த காட்டுக்குள்ளே இருந்தால் கூட எந்த அளவுக்கு இயற்கை வீணாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க, வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இனி வரும் காலங்களில் இந்த ஆறுகளாக இருக்கட்டும் காடுகளாக இருக்கட்டும் அழிக்காமல் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட எண்ணம். நன்றி, வணக்கம்.